ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் கேப்சர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வட்டலாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிளாக வீட்டிலேயே இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். வட்டலாப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை, வெல்லம், ஏலக்காய், சுக்கு, தேங்காய், முட்டையோட கவிச்சி வாட வராமல் இருக்கிறதுக்காக வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான், சரிங்களா? அண்டு இந்த வட்டலாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையில் தான் நம்ம செய்கிறோம் இல்லையா. நீங்கள் யாருக்கிட்டையாவது செஞ்சு எதில் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா, முட்டையில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு முட்டையோட வாடை இல்லாமல், அந்த கவிச்சி வாடை இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து வட்டலாப்பம் செய்ய முடியும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிங்க. அது வெள்ளத்தை போட்டு பாகாக கரைச்சி எடுத்துக்கலாம் நாம் இப்போது. அண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மூணு முட்டையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டையை உடச்சி ஊற்றும்போது மஞ்சக்கருவில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக ஒரு நூல் மாதிரி இருக்கும், அந்த நூலை மட்டும் எடுத்துருங்க. அதை நான் காட்ட மறந்துட்டேன். இப்போ வந்து வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு நல்லா. ரொம்ப வந்து சுண்டலாம் விடக்கூடாது, இப்படி கரைஞ்சால் மட்டும் போதும். அடுத்து தேங்காய் எடுத்து உடச்சி அரை மூடி தேங்காயில் தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை பெரிய பவுலுக்கு நான் வந்து மாற்றிட்டேன். இந்த முட்டையில் வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வெள்ளைப்பாகு வந்து ஊற்றிருக்கேன். இந்த வெள்ளைப்பாகு வந்து குவான்டிட்டி நான் எப்போதும் எப்படி பார்ப்பேன்னா, அந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலி இந்த வட்டலாப்பகத்துக்கு கருப்பட்டி யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா டார்க்காக கிடைக்குது இல்லையா வெள்ளம், அந்த வெள்ளம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. கருப்பட்டி தான் இந்த வட்டலாப்பத்துக்கு ஒரிஜினலாக யூஸ் பண்ணுறது, நல்லா கரு கரு கருன்னு இருக்கும். பட் எனக்கு இன்றைக்கி இந்த வெள்ளம் தான் கிடச்சிது, இதுவே ஓகே. இப்போ வெள்ளத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போதுமே சக்கரை பொங்கலுக்கு கூட நான் இந்த வெள்ளம் யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு சக்கரை பொங்கல் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்துப்பேன். ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே, ஸ்வீட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அதேமாதிரி கரெக்டாக இருக்கும், இனிப்பு அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் எப்போதுமே டார்க் கலரில் இருக்கிற அந்த கருப்பட்டி கலரில் இருக்கிற வெள்ளம் எடுப்பேன். கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது இதை கொஞ்சம் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம், பீட்ருலாம் தேவையே இல்லை, சரிங்களா? இப்போது தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுறனால கொஞ்சம் கலர் மாறும் தான், ஆனால் நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த கலர்லேயே இருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு எல்லோ கலர் மாதிரி அந்த முட்டை கலருக்கே வந்துடும். பரவாயில்ல, இருந்தாலும் தேங்காய் பால் ஊற்றும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட, நமக்கு நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தேங்காய் பால். அதனால் தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணணும், சரிங்களா? இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஃபில்ட்ரு ஆகிற அளவுக்கு பீட் பண்ணணும் எக்கு, ஓகேங்களா? இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஃபில்ட்ரு பண்ண இதில் வந்து ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கு, ஏலக்காய். ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஏலக்காயும் சுக்கையும் போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணும்போது இந்த சுக்கு ஏலக்காய் எல்லாமே அந்த ஃபில்டர்லேயே வந்து போயிடும். அப்புறம் நம்ம போட்டுமே எந்த யூஸுமே இல்லாத அளவுக்கு ஆகிடும். நல்லா நம்மளோட அந்த முட்டையோட கவிச்சி ஸ்மெல் வராத அளவுக்கு கொண்டு வர்றது முக்கியமாக இந்த ஏலக்காய், சுக்கு, கூடவே இந்த வெனிலா எசன்ஸ் தான். இன்னொன்றும் இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, அந்த மஞ்சக்கரு கூட வந்து ஒரு வெள்ளையாக நூல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நம்ம எடுத்துட்டாலே முட்டையோட கவிச்சி ஸ்மெல் சுத்தமாக வராது. பட் இருந்தாலும் இதெல்லாம் ஆட் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த இட்லி பானை, நான் வந்து நார்மலாக இருக்கும் இல்லையா இட்லி பானை, அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். இட்லி தட்டு வந்து சின்ன இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை குட்டி குட்டி பவுலுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். கரெக்டாக இருந்துச்சு இந்த ரெண்டு பவுலுக்கு அந்த குவான்டிட்டி. இட்லி எப்படி அவிப்போமோ அதே மாதிரி அவிச்சிக்கலாம். ரெண்டு பவுலையும் எடுத்து இட்லி பானையில் வச்சுட்டேன். ஃபுல்லாக ஒரு துணி எடுத்து மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிடணும், சரிங்களா? கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ வந்து குக் ஆகிடுச்சு. பார்த்து பொறுமையாக இட்லி பானை மூடிய துறங்க, கையை நல்லா நான் சுட்டுக்கிட்டேன். தண்ணி தொட்டுக்கிட்டு அந்த இட்லி துணியை ரிமூவ் பண்ணுங்கள் பொறுமையாக. பார்க்கும்போதே தெரியுது நல்லா குக்காக இருக்குங்கிறது. இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, ஒரு நைஃபை வச்சோ இல்லைனா ஒரு ஸ்பூனை வச்சோ குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நல்லா குக்காக இருக்குன்னு அர்த்தம். ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா சூப்பராக குக்காக இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிற பவுலில் மட்டும் அந்த துணி போய் நல்லா ஒட்டிக்கிச்சு. கொஞ்சம் இந்த பக்கம் துணி நிறையா போட்டு சுருட்டிட்டேனா இல்லை என்ன பண்ணேன்னு தெரியல. ரெண்டாவது அந்த பவுல் கொஞ்சம் ஹைட்டு, இந்த பவுல் குட்டி பவுலு, அதனால் ஒட்டிக்கிச்சு. பட் குக் ஆகிறது நல்லா குக் ஆகிருக்கு. கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டார்க் கலரில், டார்க்கு ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். பட்
டேஸ்ட்லலாம் எந்த டிஃப்ரெண்ட்டும் ஆகாது. ஆனால் தேங்காய் பால் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கலர் வந்து எல்லோ கலரில், எல்லோ விட கலர் வந்து லைட் கலராக ஆகிடுச்சு. பட் டேஸ்ட் வைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது ஒரு பவுலில் உள்ளதை மட்டும் எடுத்து காட்டுறேன். சூப்பராக எமியான வட்லாப்பம் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ஒரு டைமாவது இந்த வட்லாப்பத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து இதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் போட்டிருக்கீங்கன்னு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக எக்கு மட்டும் சொல்லவே மாட்டாங்க, சுத்தமாக இதில் எக்கோட ஸ்மெல்லே வராது சரிங்களா. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வட்லாப்பம் எக் ஸ்மெல் இல்லாமல். அண்ட் வந்து மேலே மட்டும் அந்த ஜாங்கிரி சிரப் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் லேசாக ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிறேன். இப்போது இதை கத்தி வச்செல்லாம் கட் பண்ண வேண்டியதே இல்லை, ஸ்பூனை வச்சு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. அப்படியே தலை 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 தலைன்னு இருக்குது. எக்கில் வந்து நார்மலாக இதை மாதிரிலாம் வேக வச்சு எடுத்தோம்னா ஹார்டாக தானே இருக்கும், பட் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். கண்டிப்பாக யாருக்குமே இது எக்கில் பண்ணியிருக்கோன்னு தெரியவே தெரியாது. சூப்பராக செம டேஸ்டியான வட்லாப்பும் ரெடி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாபாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து உங்களுக்கு எதை மாதிரியான ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.